நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா இது நல்லா தான் இருந்தது. இப்போ ஸ்டோரி வைஸும் நல்லா இருக்கு, காமெடியும் நல்லா இருந்துச்சு, கதை குழப்பிற மாதிரியே இருந்துச்சு, லாஸ்ட்ல தான் எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்துற மாதிரி ஸ்டோரி தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு வரது நல்லா இருக்கு. இந்த ஹீரோ படம்னாலே செலக்டடாக எடுப்பேர், நல்லாயிருக்கும் லவ் ஸ்டோரி, அதெல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவ்வளோ அந்த ரேஞ்சுக்கு இல்லை, நிறைய கதை இழுன்னு ஏற்றிட்டு போனாங்க. போர் அடிக்கிற ஸ்டார்டிங் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃபில் தான் கதை புரிகிற மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் எதுவும் மைண்டில் நிற்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு, லவ் ஸ்டோரிலாம் நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடி. நல்லா இருக்கு, நான் ஸ்டோரி வைஸும் நல்லா இருக்கு, காமெடியும் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இல்லை எனக்கு அப்படி எதுவும் தெரியல, நல்லா இருந்துச்சு. சூப்பர், பார்க்கலாம் படம் பார்க்கலாம். லவ் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம், நல்லது. அது என்ன படம் பார்த்துட்டேன், எக்ஸ் நான் வந்து போச்சு, அவ்வளோதான். அது ஸ்டார்டிங் ரொமான்ஸாக போயிட்டு காமெடி முடிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு விடாமல் நல்லா பண்ணுறாங்க. ஸ்கூல் கேரக்டரும் நிறைய பண்ணியிருக்காங்க, அசோக் செல்வன், அவரோட ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாமா? ம், ஃபேமிலியும் பார்க்கலாம், கப்ஸ் தான் பார்க்கலாம். இன்னும் நல்லா தான் இருந்துச்சு, சபனா என்ன பார்த்துட்டு வந்தால் நல்லா தான் இருந்தது. நான் ஸ்டோரியில் என்ன சொல்ல முடியும், உண்மையான லவ் பண்ணால் எதுனாலும் நல்லா நடக்கும். அசோக் செல்வன் எப்படி பண்ணுறாங்க? ஆ, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறையா இது நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60+ வந்து, ஆ, ஸோ அவங்களாம் வந்து இந்த படம் வந்து இளைஞர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் என்ன என்ன சொல்ல முடியும்? சிங்கிள் பசங்களுக்கு நிறைய இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மேலே அப்பனா அதை நல்லா நடக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லுக் வைஸ் எப்படி இருக்குது அசோக் சார் லுக்லாம்? அவர் எப்பவுமே பண்ண மாதிரி லவ் ஸ்டோரி, இந்த காலேஜ் லைனை எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கதை குழப்பிற மாதிரியே இருந்துச்சு, லாஸ்ட்டில் தான் எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஸ்டோரி தான். அதே போல் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்மளே வந்து புரிஞ்சுக்கிற லெவலில் இருக்குது, அடுத்தது தான் கெஸ் பண்ண முடியுது, அடுத்தது தான் நடக்கும், இதுதான் நடக்கும். நல்லா இருப்போம். நிறைய சீன்ஸ், நிறைய நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், நிறையவே சிரித்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் சூஸ் பண்ணுற மூவிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒட்டாக இருந்ததா? ம், நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு எதுவும் லேக் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை, நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம்? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொண்டாட்டுக்கு முன்னாடி 60+ பார்த்துட்டு படத்தை பார்த்து வந்தாங்க, அவங்க வந்து இளைஞர்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு என்னென்ன இருக்குங்களா? என்ன இப்போ ஜென்ரேஷன் வந்து 2K பசங்களாம் வந்து லவ் பண்ணுற எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கிறாங்க, படம் பார்த்துருக்கா அப்படியே மிச்சராகி பண்ணலாம். அசோக் செல்வனோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம்ப்பா, படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து படத்தை ஈத்துனு வந்த லெவல் இல்லாமல் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இதுதான் விஷயம் நடக்கும்போது முன்னாடியே எனக்கும் தெரிகிற மாதிரியே இருக்குது, படம் சூப்பராக. ஆனால் யாருக்கான படம் நினைக்கிறீங்க? காலேஜ் லவர்ஸ் ஆள் கூட தான் வந்தேன், கேமரா பக்கத்தில் ஓட்டாங்க, நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் லவ் சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் பாருங்க, ஏகப்பட்ட லவ் காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பொதுவாக இப்போ அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற மூவிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போது. ஸோ இந்த படம் இதுவும் நல்லா தான் இருக்குது, ஃபேமிலி காமெடி லவ் ஒரு 4-5 லவ் பண்ணுற மாதிரிலாம் சூப்பராக இருக்குது, படம் பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினாக லவ் பண்ணுற எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மாதிரி காமெடிலாம் நிறையவே இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கும், படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருந்தோம், காமெடிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொடுத்த காசு கொடுத்தா? அவன் கொடுத்த காசு கண்டிப்பாக வருது, கண்டிப்பாக. மேகாஷ்லாம் படத்தில் பண்ணியிருக்காங்க, புரியல, மேகாஷ். ஆ, அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொடுத்த காசு படம் ஒர்த்தாக நல்லா ஒர்த்து தான் ப்ரோ, லாஸ்ட்டு நல்லா ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் அதே மாதிரி காமெடியெலாம் இருந்தது? ஆ, படத்தில் நல்லா காமெடியும் இருந்தது, எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா மேகாஷ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆ, ஆமாம் ப்ரோ, அவங்க செட் ஆஃப் ரூலுக்கு மட்டும் வருவாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது, அவங்களோட பாட்டு அவங்க நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் சூஸ் பண்ணுற மூவிஸ் எல்லாமே இப்போ வந்து நல்லா இருக்கும். ஆ, இப்போ இந்த இது மூவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, மற்ற எப்போவுமே போல இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கெட்டப்ஸ்லாம் போட்டு நிறைய இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இளைஞர்களுக்கு வேண்டிய படம் பாது. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு பாருங்க? ஸ்டோரி இப்போதைக்கு காலத்துக்கு சிறந்தது தான் அது. ஓகே, என்ன சொல்ல போர் அடிக்கிற மாதிரி இருக்கா?
படம் சில நேரத்தில் போர் அடிக்குது தான் அது. ஓகே. ஆனால் இப்போ வந்து அதிக நாள்லாம் ஓடணும் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு இது கலப்பு கலப்பு தான். படத்தில் வந்து இந்த சீன் ஓகேவா இருந்தது, இந்த இவங்கலாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா யாரை சொல்லுங்க? ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்து யூடியூபர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட காமெடியும் நல்லா இருந்துச்சு, ஹியூமர் சென்ஸும் நல்லா இருந்துச்சு, ஆல் ஓவர் எல்லாமே படம் சூப்பர். படத்தை பற்றி ஒரே வார்த்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொடுத்த காசு கொடுத்தா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக வரும். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். என்ன சொல்ல வந்திருக்காங்க? லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. ஓகே, நிறையா லவ் ஸ்டோரி மாதிரி. ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, காமெடியாக இருக்கிறாங்க? ஆ காமெடி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் காமெடி இருக்கும். அசோக் செல்வன் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காங்க? ஆக்டிங் ஓகே. ஓகே, அவர் கூட யார் நல்லா பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ணுறாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணிடுறாங்க, காமெடி நல்லா பண்ணுறாங்க. இது நக்லைட்ஸ் ஆர்வமாக அவங்க ப்ரோ, நக்லைட்ஸில் இருப்பாங்க. ஆ ஆமாம், யூடியூபர்ஸ். ஆமாம் ப்ரோ, நல்லா காமெடி நல்லா பண்ணுறாங்க. கொடுத்த காசு கொடுத்தா ஒருத்து ப்ரோ. அப்படிலாம் ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு, காமெடியெல்லாம் சூப்பராக, எல்லாமே நல்லா தான் இருக்கு. உலகத்தில் சபாநாயகன் சொல்லலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு வரது.